கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தயம் பூபலசாரபக்ஷுதம் உமா சுதம் சோகவிநாசகாரணம் நமமி விக்னேஸ்வரபாதபங்கம் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து இந்துமத குறுப்பீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் முருகப்பெருமானுடைய விரதங்களிலே சிறந்ததாக அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற விரதம் ஐப்பசி மாதத்து வளர்புறை பிரதமை முதல் சஷ்டியீராக அனுஷ்டிக்கின்ற ஸ்கம்த சஷ்டி விரதம் இது ஆறு திதிகளை கொண்டது திதி வாரியான விரதம் இந்த விரதம் என்கின்ற பொழுது பல்வேறு வகையான விரதங்களை நாம் அனுஷ்டிக்கிறோம் நட்சத்திர வாரியான விரதம் திதி வாரியான விரதம் பக்ஷ வாரியான விரதம் மாத வாரியான விரதம் என்று இந்த விரதங்கள் பல உண்டு அதேபோல் வாரங்கள் கிழமைகளை அடிப்படையாக கொண்ட வார வாரியான விரதம் அதிலே இந்த முருகப்பெருமானுடைய விரதங்களில் சிறந்தது இந்த ஸ்கந்த சஷ்டி விரதமாகும் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் ஸ்கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் கருப்பையிலே குழந்தை உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களெல்லாம் இந்த ஸ்கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் சிறந்த சற்புத்திர பாத்தியம் கிடைக்கும் என்பது முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கை முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர் அழகே உருவானவன் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் பல இடங்களிலே முத்துக்குமார சுவாமியாக பாலமுருகனாக தண்டாயுதபாணியாக ஆறுமுகனாக வீட்டிலிருந்து அருள் செய்கின்றான் அதிலும் இன்னும் சில இடங்களிலே வேல் வடிவத்திலே இருந்து அருளாட்சி செய்கிறான் முருகப்பெருமானுடைய கையிலே வேல் இருக்கிறது மூலாலயத்திலும் பல ஆலயங்களிலே இந்த வேல் பெருமான் வீட்டிலிருந்து அருள்பாதிக்கின்றார் இந்த வேலினுடைய தத்துவம் நமக்கு ஒரு சிறப்பை எடுத்து காட்டுகிறது அந்த வேலினுடைய அடிப்பாகமானது ஆழமானதாகவும் நடுப்பாகம் அகன்றதாகவும் மேற்பாகம் கூர்மையானதாகவும் இருக்கும் இதை சிவபுராணத்திலே மணிவாசக பெருமான் வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று போற்றுகிறார் வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனானவன் ஒவ்வொரு மனிதருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் ஆழமானதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் பரந்து விரிந்து பரோபகாரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் ஒரே எண்ணத்திலே கூர்மையானதாக ஒன்றை இலக்கை நோக்கிச் செல்வதாக அமைகின்ற வகையிலே இந்த வேலனுடைய தத்துவமே நமக்கு ஒரு சிறப்பை எடுத்து காட்டுகிறது இந்த முருகப்பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியின் வடிவமானவன் இச்சாசக்தியின் மடிவமாக இருக்கின்றவர் வள்ளி நாயகி கிரியாசக்தியின் வடிவமாக இருப்பவர் தெய்வ யானை முருகன் ஞானமே உருவாகிய ஞான மடிவானவன் இச்சை என்பது ஆசை கிரியை என்பது செயல் பள்ளி இச்சாநாயகி தேவையானை கிரியாநாயகி நாம் ஒன்றை செய்வதற்கு ஒன்றொரு காரியத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதே நமக்கு ஒரு நாட்டம் ஒரு ஆசை வர வேண்டும் இந்த காரியத்தை நான் முடிக்க வேண்டும் என்ற ஆசை வருகின்ற பொழுதுதான் அந்த எண்ணங்கள் நிறைவேறிய அந்த காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியும் வடிவமாக இருக்கின்ற முருகப்பெருமான் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் நல்ல கொடுக்கின்ற வகையிலே அனைத்து ஆலயங்களிலும் இந்த முருகப்பெருமானிய கந்த சஷ்டி உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடியவர்களெல்லாம் கடும் விரதமிருந்து அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்றார்கள் ஆறு நாட்களும் உபவாசமாக இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் தினமும் ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி விரதனுஷானம் செய்கின்றவர்கள் பூர்த்தி நாளிலே உபவாசமாக இருந்து மறுநாள் பாரணை செய்து கொள்வார்கள் இவ்வாறு இந்த முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்கள் எடுத்திருக்கிறார் அனைத்து வடிவங்களிலும் இந்த அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் தனக்கு குருமூர்த்தமாக வந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார் எத்தனையோ வடிவங்கள் முருகப்பெருமான் எடுத்திருக்கிறார் அதில் குருமூர்த்தமாக வர வேண்டும் என்று அரணிநாத சுவாமிகள் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கெதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரே என்றார் எனக்கு அருள் புரிவதற்கு குருமூர்த்தமாக வந்து நீ அருள் செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை வேண்டுகிறார் இந்த முருகப்பெருமானுடைய இந்த கந்தசஷ்டி உற்சவத்திலே அன்னை பராசக்தியானவள் முருகப்பெருமானுக்கு கொடுத்தவேல் அது சக்திவேல் வீரவேல் ஞானவேல் வஜ்ரவேல் வெற்றிவேல் என்று போற்றப்படுவது இந்த சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக இந்த முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டி ஆறாவது நாள் சூர சம்ஹார உற்சவம் நடைபெறும் தேவர்களுக்கு பல்வேறு வகையிலும் துன்பங்களை எல்லாம் கொடுத்த இந்த தாரகன் சிங்கன் சூரன் ஆகியோரை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்கிறார் சம்ஹாரம் செய்வது என்பது கொல்லுவது என்பது அல்ல சம்ஹாரம் அவனுடைய ஆணவத்தை சம்ஹரித்தல் ஆணவத்தை நீக்குதல் அவன் கொண்ட அகங்காரத்தை அவனுக்குள்ளே இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவது இந்த ஆணவங்கன்மம் மாயி ஆகிய மும்மலங்களின் வடிவத்திலே இந்த தாரகாசுரன் சுமாசுரன் இந்த சூரன் பத்மாசுரன் இவ்வாறு அவற்றை சம்ஹாரம் செய்வது சூர சம்ஹாரம் முருகப்பெருமான் ஆணவத்தை அடக்கி அவர்களுக்கு நல்லொழல் கொடுப்பது இந்த தெய்வமும் எவரையும் கொள்ளுவதில்லை விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்கிறார் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்கிறார் அன்னை பராசக்தியான அவள் சம்ஹாரம் செய்கிறாள் சபரிமலை சுவாமி ஐயப்பன் மகிஷி என்ற அறக்கியை சம்ஹாரம் செய்கிறார் என்றெல்லாம் நாங்கள் இந்த சம்ஹார உற்சவங்களை பார்க்கிறோம் அந்த உயிருக்கு அழிவு கிடையாது உடலுக்கு தான் அழிவு அந்த உயிரானது இறை அருளினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது சூரனுடைய மார்வை முருகப்பெருமான் தன்னுடைய தாய் கொடுத்த வேலினாலே அந்த சக்திவேல் வஜ்ரவேலினாலே மார்வை பிளக்கின்ற பொழுது அவனுடைய உயிரானது சேவலும் மயிலுமாக வெளிவருகிறது அந்த சேவலும் மயிலுமாக இரண்டு வடிவங்களிலே வந்து சேவல் ஆனது முருகனுடைய கையிலே கொடியாக சேவல் கொடி அமைந்திருக்கிறது மயிலானது முருகப்பெருமானுடைய பாதத்திலே வந்து வாகனமாக வணங்கப்படுகிறது எனவே இந்த கந்தசஷ்டியிலே முருகப்பெருமானை நாம் வணங்கி விரத அனுஷ்டானங்களிலிருந்து வழிபாடுகள் செய்கின்ற அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான எல்லாம் நிறைகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மனிதனை மேம்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் அனைத்து உயிர்களும் சேமமாக வாழ்வதற்காக தோன்றியவன் முருகப்பெருமான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கர்ணகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய்ய என்றார் உதித்தனன் உலகமுய்ய முருகன் பிறந்து வரல உதித்தான் உதித்தனன் என்கின்ற பொழுது இருப்பதுதான் உதிப்பது இப்போ தினமும் நமக்கு சூரியன் உதிக்கிறான் என்றால் சூரியன் காலையிலே உதிக்கிறான் மாலையிலே மறைகிறான் மீண்டும் பலமாக வந்து காலையிலே உதிக்கிறான் இருக்கின்ற ஒரு பொருள்தான் உதிப்பது அந்த வகையில் முருகப்பெருமான் சிவனின் அம்சமாக இருக்கின்ற முருகன் இந்த உலகம் உய்வதற்காக வந்து உதித்தான் அந்த முருகப்பெருமான் குழந்தை வடிவத்திலே ஆறு தாமரை மலர்களிலே வந்து அவதாரம் செய்தபொழுது இந்த கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டால் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அன்னை பராசக்தியானவள் அழைத்தபோது ஆறு முகத்தோடு தோன்றி நான் ஆறு முகன் இந்த கந்தசஷ்டி உற்சவத்திலே நாம் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெறுவதோடு இந்த குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் கந்தசஷ்டியிலே விரதம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை உண்டாகும் அதனாலேதான் சட்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் ஒரு முதுமொழி சொல்லிக்கொள்வார்கள் அந்த வகையிலே இந்த கந்தசஷ்டி உற்சவத்திலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அடியவர்களுக்கும் எல்லாம் வல்ல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றுகின்ற முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழா நிறைந்து வாழ்வி நீங்கள் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாளர் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில்